கோவையில் கொரோனா தடுப்பூசிக்கு மீண்டும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. 18 வயதிற்கு மேற்பட்டோருக்கு தடுப்பூசி செலுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் அதற்கான சுவடி தெரியாத நிலை நீடிக்கிறது. தடுப்பூசி செலுத்த வருபவர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்லும் நிலையை நீடிப்பதாக கூறுகிறார் நமது செய்தியாளர் சசிகுமார். அவரிடம் கூடுதல் தகவல்கள் பெறலாம். வணக்கம் சசிகுமார், கோவையில் தடுப்பூசி செலுத்தும் பணிகள் எந்த அளவிற்கு உள்ளது? கூடுதல் தகவல்களை நீங்க பதிவிடலாம். வணக்கம் ஜெயஸ்ரீ. கடந்த ஒரு சில நாட்களாகவே வந்து கோவை மாவட்டம் முழுவதுமே தடுப்பூசி செலுத்தும் பணியானது வந்து முற்றிலுமாக தடைபட்டு நின்றுவிட்டது. பெருவா மக்கள் வந்து தற்பொழுது கண்முன்னிற் கொரோனாவிற்கு தப்பிப்பதற்கு கண்முன் இருக்கும் மிகப்பெரிய பேராயுதமாக கருதப்படுவதே எது என்று கேட்டால் இந்த தடுப்பூசி மட்டுமே. இந்த தடுப்பூசி செலுத்துவதற்காக மக்கள் வந்து தினந்தோறும் வந்து திரும்பி செல்வது அனைவரையும் வந்து அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. அது மட்டும் அல்லாமல் தற்பொழுது நேற்று கோவை மாவட்டம் சுகுலூர், சேலம், ஈரோடு, திருப்பூர் போன்ற பகுதிகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட முதல்வர் 18-45 வயதுக்குட்பட்டவர்களுக்கு வந்து தடுப்பூசி போடும் பணிகளை வந்து நேற்று துவக்கி வைச்சாரு. இந்த நிலையில நாளை முதல் அனைத்து இடங்களிலும் தடுப்பூசி போடப்படும் என்று தெரிவித்ததை அடுத்து கோவை மாவட்ட நிர்வாகமானது 10 மையங்களை தேர்வு செய்து 10 மையங்களில் இன்று அதிகாலை காலை முதல் தடுப்பூசி போடும் பணி துவங்கும் என்று தெரிவித்த நிலையில் பொதுமக்கள் வந்து காலை 6 மணி முதலே கோவை அரசு கலைக்கல்லூரி வளாகத்தில் வந்து தடுப்பூசி போட்டுக்கொள்வதற்காக வந்த வண்ணம் இருக்கின்றார்கள். வருபவர்களுக்கு எல்லாமே வந்து மிகவும் அதிர்ச்சியும் வேதனையும் தான் காத்திருக்கின்றது. என்ன காரணம் என்று கேட்டால் அந்த தடுப்பூசி மையத்தில் வந்து அரசு அதிக ஊழியர்களோ சுகாதாரத்துறை ஊழியர்களோ மருத்துவர்களோ செவிலியர்களோ யாருமே அங்கு இல்லை. மருந்து இல்லை என்ற ஒரு பெயர் பலகையை மட்டுமே மாற்றி வைத்துள்ளார்கள். இது குறித்து அங்க வரக்கூடியவர்களுக்கு பதில் சொல்வது யார் என்றால் அந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தனியார் காவலர்கள் தான் வந்து வர்றவங்கிட்ட இன்னைக்கு தடுப்பூசி போடல, நீங்க அங்க இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க அப்படிங்கிறாங்க. பல பேர் என்ன பண்றாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்றாங்க, அதுக்கு அதுலயும் வந்து கரெக்டான ஒரு பதில் வந்து அவங்களுக்கு கிடைக்காதனால மிகவும் வந்து மன வருத்தம் அடைகிறாங்க. இதை குறித்து அங்க இருக்கக்கூடியவங்க சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, சார் இப்ப முழு ஊரடங்கு நடந்துட்டு இருக்குது, காலையில 6 மணிக்கெல்லாம் நாங்க வர்றோம், ஏன்னா 10 மணிக்கு மேல வாகனத்துல நாங்க போறத போலீஸ் காவல்துறையில பிடித்தாலும் அதற்கும் அபராதம் விதிக்கிறாங்க. இப்ப அதுக்கு முன்னாடி நாங்க வந்து தடுப்பூசி செலுத்தி கொண்டு வீடு போய் சேர வேண்டும் என்பதற்காக தான் அதிகாலையிலே நாங்க வர்றோம், 6 மணிலிருந்து காத்து கெடுக்கிறோம். யாருமே எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. தினம் தினம் வந்து திரும்பி போயிட்டு இருக்கிறோம். அரசு வந்து 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க தடுப்பூசி போடலாங்கிறாங்க. இப்ப எனக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 42-43 வயசு ஆகுது, இன்னும் எங்களுக்கான முதல் டோஸ் போடக்கூடிய பணிகளே வந்து இன்னும் கோவை மாவட்டத்துல நிறைவடையல. அப்படி இருக்கிறப்ப இவங்க எப்படி 15 வயசுக்கு மேல போட போறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனையோடு தெரிவிக்கிறாங்க. இது குறித்து நாம் விசாரிச்சு பார்த்ததில் வந்து தமிழக முதல்வரின் நிவாரண நிதியிலிருந்து 50,000 தடுப்பூசி மருந்துகள் வந்து கோவை அரசு மருந்து கிடங்கில் வந்து கையிருப்பு உள்ளது. அதே வந்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்காக உயர் அதிகாரிகளின் உத்தரவிற்காக சுகாதாரத்துறை ஊழியர்கள் வந்து காத்து கொண்டிருப்பதாக தகவல்கள் வருது. இது வந்து மேலும் வந்து மன உளைச்சலை வந்து அதிகப்படுத்துகிறது. வேகமாக பரவி வரும் தொற்றிலிருந்து மக்களை காப்பாற்றக்கூடிய மருந்தாக இருப்பது ஒன்னே ஒன்று மட்டும்தான், இந்த தடுப்பூசி மட்டுமே. இந்த சூழலில் வந்து ஒவ்வொரு முறையும் மக்கள் ஒரே இடத்தில் கூடி நின்று மருந்து இல்லை என்று திரும்பி போகக்கூடிய இந்த அவலமான சூழ்நிலை ஏறுவது மீண்டும் மீண்டும் நோய் தொற்று அதிகரிக்கவே வழி செய்யும் என்பதுதான். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சசிகுமார்.